வணக்கம் நேயர்களே, அதிலிருந்து ஓவிய தெய்வா. இன்றைய வகுப்பு என்ன? இந்த சைடு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு பாக்குறீங்களா? இன்றைய வகுப்புல வந்து முகத்தினுடைய சைடு ஃபேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணேன். ஏற்கனவே சென்ற வகுப்புல வந்து நேரா முகத்தினுடைய அளவுகள் அப்படின்னு பார்த்தோம். இன்றைய வகுப்புல வந்து சைடு ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். அதனுடைய அளவுகள் ஏற்கனவே உள்ள அளவுகள் போலதான். அதை நம்ம எப்படி இருக்குன்னு வாங்க நேர வீடியோவுக்கு போகலாம். இப்போ அந்த ஸ்கெலிட்டன் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுல வந்து ஏற்கனவே வரைஞ்சது மாதிரி அந்த கண்ணுக்கு நேர மையக்கோடு, அதுக்கு கீழே மூக்குக்கு கீழே ஒரு கோடு, தாடைக்கு கீழே ஒரு கோடு. இந்த மூணு கோடு வரைஞ்சு கண்ணுக்கு மையத்துல இருந்து தாடை வரைக்கும் மூணு பங்கா பிரிச்சு மூணு கோடுகள் போட்டு ஏற்கனவே நேர முகத்தை வரைகிறப்ப நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வரைஞ்சோம். இப்போ அதே மாதிரி சைடு பேஸ்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோடு போட்டு அந்த சைடு வியூ எப்படி இருக்குங்கிறத இப்போ இந்த காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அதனுடைய கண் அமைப்பு எப்படி இருக்கு, அந்த கோட்டுக்கு மையத்தில் வந்து அந்த கண் விழி இதெல்லாம் வரும். அதே கோட்டில் பார்த்தீங்கன்னா மையத்தில் காதுனுடைய மேல் பகுதி ஆரம்பிக்கும். கண்ணுக்கு நேர மேல் பகுதியில் காது, அதே மாதிரி மூக்கு, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த காதுனுடைய அமைப்பு இருக்கும். இதை நம்ம சரியா வரையணும். தாடை இதெல்லாம் நம்ம சரியா வரையணும். திரும்ப உங்களுக்கு அதை காமிக்கிறோம். இது எப்படின்னா அந்த ஸ்கெலிட்டன்ல எப்படி ஒரு ஷேப் வச்சு பண்றது அப்படிங்கறதான். அந்த ஒரு வட்டம் இல்லாம ஒரு நீள்வட்டம் மாதிரி, கொஞ்சம் நீள்வட்டம் மாதிரி அதை வரைஞ்சு அதில் மையத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதனுடைய மையக்கோடை நம்ம வரைஞ்சிடறோம். அந்த மையக்கோடுல இருந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்சது போல அந்த கண்ணுக்கு மையமா ஒரு கோடு, மேல் கோடு, அதே மாதிரி தாடை இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஒரு கோடு, இந்த இடைப்பட்ட பகுதியை மையமா ஒரு கோடு போட்டு பிரிக்கணும். அதான் மூக்கு அளவு. இந்த மூக்குக்கும் தாடைக்கும் இடைப்பட்ட அளவை நம்ம மையமா ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு மேல இருக்க ஏரியாவை வந்து மையமா ஒரு கோடு போடுறோம். இதுதான் வாய் வரக்கூடிய உதடுகள், இரண்டு உதடுக்கு மையப்பகுதி. இப்போ முகத்தினுடைய முன் பக்க வளைவு கோடு வரைஞ்சிருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா வராது, வளைவு கோடு தான் வரும். முன்பக்கம் வந்து கொஞ்சம் முன்னாடி பெண்டா இருக்கும். அது இப்போ இதுல வந்து எப்படி நம்ம அந்த உருவத்தை வரைகிறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.
என்னென்ன இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.